வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஜோதிடம் பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னடான்னா, இந்த கல்யாணத்துக்கு சமைப்பார் பாருங்க, அவர் வந்து அந்த மதியம் சாப்பாட்டு நேரத்துக்கு கொஞ்சம் ரசஞ்சோத்தை கரைச்சி குடிப்பார். 16 வகையான பதார்த்தங்கள்லாம் வந்து சமைச்சிருப்பாரு. ஆனால் அதை பார்த்தே வந்து கடுப்பாயி பசியெல்லாம் சேர்த்து போயிருக்கோம், ரசஞ்சோறு சாப்பிடுவார். அந்த மாதிரி தான் என்னுடைய நிலைமையும். இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அது காசு வருது வரல, ஆன்லைன் ஆஃப்லைன் அது வேற கதை, குறைஞ்சபட்சம் 10 ஜாதகமாவது பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இன்னொரு கடுப்பு என்னடானா, இப்ப நாம வந்து பெரியாருடைய சிஷ்யம், அந்த கடவுள் ஜோசியம், அந்த ரெண்டு மேட்டர்ல வந்து நாம சைடு வாங்கிட்டு வந்துடுறோம், அது வேற கதை. பட் அதிலும், அதாவது அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, பக்தியாக இருந்தாலும் சரி, ஜோதிடமாக இருந்தாலும் சரி, அதிலும் அந்த பெரியாருடைய இம்பாக்ட் என் மேல இருக்கும். அதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து என் வெப்சைட்லயே வந்து பெரியார் படத்தை வச்சு ஆன்மீகம் என் ஓஎஸ், பெரியார் என் ஆன்டி வைரஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம வெப்சைட்டோட டேக்லைனே வந்து என்னடான்னா, பகுத்தறிவில் புலம் போட்ட மனிதம் தோய்ந்த அனுபவ ஜோதிடம் அப்படின்னு போட்டிருப்பேன். இங்க வந்து நான் ஜோதிடம் அப்படிங்கறது வந்து எனக்கு கொஞ்சம் அலர்ஜெட்டிக்கா மாறினதுக்கு காரணம் ரெண்டு பேர் தான். ஒன்னு வந்து ஆர்வலர்கள், இவங்க வந்து என்னன்னா ஓவர் டிபெண்டன்ஸ், என்ன ஓவர் டிபெண்டன்ஸ், இது ஜாதகம் ராசி சக்கரங்கிறது வந்து ஒரு செக் புக் மாதிரி அவங்களை பொறுத்த வரைக்கும், அது சைன்டு செக்ஸ், அதை கொண்டுட்டு போய் நீட்னா உடனே டோக்கன் உடனே கேஷ் அப்படி அவங்க நினைக்கிறாங்க. ஆக கொஞ்சம் கடுப்பாகுது. அதே போல இந்த ஜோதிடர்கள், இவங்க இம்சை பெரிய இம்சை, அதாவது வந்து எல்லா பயலுக்கும் நான் உட்பட எல்லா ஜோசியரும் வந்து ஏதோ ஒரு இல்ல ரெண்டு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்ட். ஆனா இவங்க வந்து என்னடா பண்றாங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்லயும் இப்ப தமிழ்வானம் போட்டு பாரு, அந்த காலத்துல மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு அப்படி ஒரு ஃபீலோட இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. இது ரெண்டுமே வந்து என்னை கடுப்பாக்கி அந்த ஜோதிடத்தில இருந்து என்னை வந்து தொலைவா 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 கொண்டுட்டு வருது. இப்ப நாம வந்து ஜோதிட முதல் உதவி அப்படின்னு ஒரு இது எழுதியிருக்கோம். அதே போல் கிரகங்களுக்கு டேக்கா கொடுப்பது எப்படி அப்படி ஒரு தொடர் இருக்கு. இது நாம வந்து தனி வழியில போயிட்டு இருக்கோம். இது வந்து என்னன்னா, ஆரம்ப காலத்துல, அதாவது நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் போதே இந்த லாஜிக்கல் ரெமிடிஸ்க்கான கதவும் திறந்தது. எக்தம் ஹெவி 2-in-1 கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல கடவுள் வந்து ரெண்டையும் சேம் டைம் கொடுத்துட்டேன். அதை வந்து நானும் முதல்ல வந்து பயந்துகிட்டு, அதாவது இது உண்மையோ இல்லையோ, இது நம்ம மேட்டர்ல மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சோ என்னவோ, இல்ல அவன் மேட்டர்ல மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சோ என்னவோ, இல்ல அந்த 4 பேருக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சோ என்னமோ, இப்படித்தான் பயந்து பயந்து இந்த ஆக்சுவலா வந்து இந்த தேச கனவுகள் மாநில கனவுகள்ல எனக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது. இன்னைக்கு வந்து இது ரஜினியை போய் உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா, கொள்கை என்னன்னு கேக்குறாங்க, அப்போ தலை சுத்திருச்சு அப்படிங்கிற நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அதே போல கமல், கமலை போய் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா எங்க ஆளுங்க சொல்லுவாங்க அப்படின்னு அவர் கண்டுக்குவார். அப்படி அல்லாமல் முதல்ல வந்து டைரக்டர் ஆகணும். டைரக்டர் ஆன பிறகு நமக்கு சூட்டபிள் ரோல்ஸ், அதாவது ஹீரோன்னு கிடையாது, சூட்டபிள் ரோல்ஸ் பண்ணி நடிகனாகி
வெளி படத்துலயும் நடிச்சு காசு தேத்தி ஒரு ஆல் இண்டியா டூர் அடிச்சு ஆல் இண்டியா லெவல்ல கட்சி பேரெல்லாம் டிசைட் பண்ணிட்டேன். மாணவ மாணவத்துவ பரிரட்சண சக்தி எம்எம்பிஎஸ் எல்லாம் சிம்பிள் லோகோ எல்லாமே ரெடி. இது என்ன ஸ்லோகன் தெரியுமா? ராம் நஹி ராம் மந்திர் நஹி ராம் ராஜ் பனேங்கே. இதுதான் நம்ம ஸ்லோகன். அது ஒரு பக்கம் இருக்கட்டான். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணதுதான் வந்து அந்த தேச கனவுகள். சரி, நாம வந்து கல்யாணம் கட்டி அர்ச்சிக்கு பொறுப்புக்கு அல்லாடிக்கிட்டு கிடக்கோம். நாம இப்படியே போயிட்டோம்னா இந்த திட்டம்லாம் நம்மோட போயிடும், நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருவோம். அப்படின்னு அர்ப்பணிச்சதுதான். அதே போலத்தான் இந்த பரிகாரங்கள். இப்போ மத்த ஜோசியர்லாம் வந்து எப்படின்னா ஃபிகர் மாதிரி, என்ன ஃபிகர் மாதிரி, காசு கையில காசு வாயில தோசை அப்படி போயிட்டு இருப்பாங்க. அதோட அது கட், அவ்வளவுதான் அந்த ரிலேஷன். நம்மது வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து சாய்பாபா மாதிரி போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான், என்ன போயிட்டே இருப்போம். ஒருத்த வருவான், சாமி ஒரு வேலையா போய் நிக்கிறான். ஆமா சொல்லு சாமி. பரவாயில்லப்பா, ஆகும், நீ கையில ஒரு வாட்டர் பேக்கெட்டை வச்சுக்கிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அவன் ஒரு வாரம் கழிச்சு வருவான், என்ன ஒரு வாரம் கழிச்சு வருவான், ஒரு பேக்கெட் சிகரெட்டு ரெண்டு கட்டு பீடி எல்லாம் வாங்கி வந்து, சாமி நீ சொன்ன மாதிரியே பண்ண ஒர்க் அவுட் ஆச்சு சாமியம்மா. அத போல அதனால வந்து நம்மளுக்கு அந்த ஃபீட்பேக் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு இருந்தது. அதனாலதான் வந்து இந்த பரிகாரங்களை ஆரம்பத்துல கொஞ்சம் பயந்து சொல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமா சொல்லி, இப்ப வந்து அடிச்சு சொல்றோம். இந்த ஜாதக பலன் கொடுக்கும் போதே வந்து ரெண்டு விதமான பலன் கொடுக்கணும் ஆக்சுவலா. நான் அதாவது உன் ஜாதகப்படி இந்த கர்மம் தான், நான் கொடுத்திருக்கும் பரிகாரங்களை செய்தால் நூற்றுக்கு நூறு செய்தால் இது பலன். இது ரெண்டு பலன் கொடுக்கணும். இது ஒரு பலன் கொடுக்கறதுக்கே நமக்கு டாரா கிளியுது. அதனால வந்து நாம டிஸ்கி அப்படின்னு போட்டு, நீங்கள் நான் தரும் பரிகாரங்களை தவறாமல் பின்பற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு கீழ்காணும் உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை தருகிறேன். நீங்கள் நான் தரும் பரிகாரங்களை காற்றில் விட்டால் இதுவும் நக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிதான் சொல்றோம். அது ஒரு பக்கம். இப்ப இவ்வளவு பெரிய வியாக்கியானம் எதுக்கிடனா, நேத்திக்கு ஒரு அம்மா வந்தாங்க, வந்து நான் தான் சொன்னே ஃபீட்பேக், நம்ம வந்து நாட் ஓன்லி அன் அஸ்ட்ராலஜர், நம்ம வந்து ஒரு வெல்விஷர். அவங்க வந்து கேப் இருக்கும்ல, அவங்க வந்து ஒரு 3 மாசம் ஆயிருக்கும். அந்த 3 மாசத்துல நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கழுத்துல கட்டி வந்தது, கேன்சர் நிப்பாங்க, அதுன்னாங்க இதுன்னாங்க, எல்லாம் செக் பண்ண ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்தாரு, அது போட கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னாங்க. நமக்கு நாம வந்து விஞ்ஞானி இல்லையா, சரி டொக்கா கேக்குறேன். ஆமாமா, இந்த கேப்ல, அதாவது இந்த கட்டி வந்து கரைஞ்சி போற இந்த கேப்ல உங்களுக்கு ஏதாவது நின்று போன காசு வர்றதோ, இல்ல குறைஞ்ச வட்டிக்கு காசு கிடைச்சி பழைய பிரச்சனை எல்லாம் தீர்றதோ, இல்ல குடும்பத்துல ரொம்ப காலமா இருந்த பிரச்சனை ஒன்னு சால்வ் ஆகுறதோ நடந்ததா அப்படின்னு கேக்குறேன். அந்த அம்மா, ஆமாங்க, காசுக்கு எதுவும் வரல, ஆனா வந்து எங்க அம்மா சைட்ல வந்து பேச்சுவார்த்தையே இல்லாம